ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய உணவு வகைகளில் பெருங்காயம் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இந்திய உணவு வகைகளில் பயன்படுத்தப்படுற பெரும்பாலான மசாலா பொருட்கள் மருத்துவ பண்புகள் கொண்டது. செரிமானம் ஆவதுக்கு கடினமா இருக்கிற உணவு வகைகளில் பெருங்காயத்தை சேர்த்துக்க சொல்லி மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. பெருங்காயம் இந்திய உணவு வகைகளில் ஒரு பகுதியாவே இருக்கு. வலுவான நறுமணத்தோட இது பருப்புகள் மற்றும் காய்கறிகளுக்கு ஒரு புதிய பரிணாமத்தையே சேர்க்குதுன்னு சொல்லலாம். இந்த பெருங்காயத்துல நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பெருங்காயத்துல பாக்டீரியா எதிர்ப்பு அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைய நிறைஞ்சிருக்கு. பெருங்காயம் செரிமானத்திற்கு ரொம்பவே நல்லது. அஜீரணம், வயிற்றுவீக்கம் முதல் எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி வரைக்குமே ஒவ்வொரு செரிமான பிரச்சனைக்குமே பெருங்காயம் நல்லது. இது செரிமான அமைப்போட செயல்பாட்டை மேம்படுத்துறதோட மட்டுமில்லாம வயிற்றிலிருந்து காற்றையும் விடுவிக்க உதவுது. பெருங்காயத்தை நம்மளுடைய உணவு வகைகளோட தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே வர்றதுனால ரத்த அழுத்த அளவை நிர்வகிக்குது. நீங்க உயர் ரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா பெருங்காயத்தை நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் குறையும். ஏன் அப்படின்னா இதுல ஹூமரின் அப்படிங்கிற ஒரு சேர்மம் இருக்கு. இந்த சேர்மம் தான் ரத்த அழுத்த அளவை பராமரிக்க உதவுது. உங்களுக்கு வேற ஏதாவது அலர்ஜி இருந்தாலும் பெருங்காயத்தை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா அந்த அலர்ஜி எல்லாமே சரியாகிடும். ஏன் அப்படின்னா பெருங்காயத்துல அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறையவே இருக்கு. ஆஸ்துமாவால பாதிக்கப்பட்டிருக்கவங்களும் இருமல் சளியினால டெய்லியும் அவதி உடுறவங்களும் பெருங்காயத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். ஏன் அப்படின்னா அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் சுவாச மண்டலத்தை ரொம்ப கிளீனா வச்சிருக்க உதவுது. பெருங்காயத்துல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறையவே நிறைஞ்சிருக்கு. இதனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் முடி மற்றும் சருமத்தோட தரத்தை மேம்படுத்தவும் உதவுது. நீங்க டெய்லியுமே தலைவலி ப்ராப்ளத்தினால அவதியுறீங்களா? அப்ப நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளை ஒரு சிறிதளவு தண்ணியில சூடாக்கி அது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கரைசல ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நீங்க குடிச்சு வந்தீங்கன்னா நிச்சயமா தலைவலியிலிருந்து விடுபடலாம். பெண்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வலி நிவாரணியா செயல்படுது. மாதவிடாய் காலத்துல வர்ற வலியை எல்லாத்தையுமே இந்த பெருங்காய தண்ணி நீக்குது. அடிவயிறு, முதுகுல மாதவிடாய் வலி மற்றும் பிடிப்பை குறைக்க இந்த பெருங்காயம் ரொம்பவே உதவியா இருக்கும். இது இயற்கையான முறையில ரத்தத்தை சீரா ஓட வைக்க உதவுது. உங்களுக்கு உடம்புல வேற ஏதாவது சரும நோய்கள் இருந்தாலும் நீங்க நிச்சயமா பெருங்காயத்தை பயன்படுத்தலாம். சரும சிகிச்சைக்கு பெருங்காயம் ஒரு மிகச்சிறந்த மருத்துவ நிவாரணியா இருக்கு. உங்களுக்கு தோல்ல ஏதாவது சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க இந்த பெருங்காய தண்ணீரை தொடர்ந்து இன்டேக் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி மருத்துவரோட பரிந்துரையின் பேர்ல தோல் மேல இந்த பெருங்காயத்தை நீங்க லேசா தடவிட்டு வந்தீங்கன்னா தோல் தடிப்பு மற்றும் தோல் காயங்கள் நீங்கும். சமையல் பொருளான பெருங்காயம் ஆண்களோட ஆண்மை குறைவை குணப்படுத்த உதவுது. இது ஆண்மையை தூண்ட பாலுணர்வு ஊக்கியா செயல்படுது. வெங்காயத்துக்கும் பூண்டுக்கும் எந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கோ அதே அளவுக்கு பெருங்காயத்துக்கும் மருத்துவ குணங்கள் இருக்கு. நரம்பு கோளாறுகளுக்கு இந்த பெருங்காயம் ஒரு நல்ல மருந்தா செயல்படுது. சமையல்ல பெருங்காயத்தை அதிகமா சேர்த்துக்கிட்டா அது நரம்புகளையும் மூளையையும் இயல்பாக்கி இதுல ஏற்படுற தேவையில்லாத பாதிப்புகளை தடுக்கும். மூளையில நரம்புல உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதுன்னா நிச்சயமா நீங்க டெய்லியுமே உங்களுடைய உணவு வகைகள்ல பெருங்காயத்தை ஆட் பண்ணிட்டே வாங்க. அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும். இன்னைக்கு இந்த வீடியோல கொடுத்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி அடுத்த தகவல்ல உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த மாதிரி அருமையான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐபிசி ஹெல்த் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வாறான ஹெல்த் சம்பந்தமான பல விஷயங்களை ஐபிசி ஹெல்த் உங்களுக்கு தர இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க.